இருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி, தேனி, தென்காசி, உதகை, ஊட்டி, திருப்பூர் ஆகிய ஆறு மாவட்டங்களிலும் இருக்கிற பல்வேறு அந்த பாதைகளில் இன்றைக்கு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையைச் சேர்ந்த அலுவலர்கள் அந்த காய்ச்சல் கருவிகளை கொண்டு அவர்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னால் நானும் நம்முடைய டிபிஎச் அவர்களும் மீனாட்சிபுரம் என்கின்ற ஒரு பகுதியில், பொள்ளாச்சிக்கு அருகே மீனாட்சிபுரம் என்கின்ற அருகில் அந்த பாதையில் கண்காணிப்பதை பார்த்து உறுதிப்படுத்தியிருக்கிறோம். இப்படி சிறப்பாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிபா வைரஸின் தாக்கம் தமிழ்நாட்டில் எங்கும் கண்டறியப்படவில்லை. இல்லை, அதுதான் இப்போ அதுக்கான இந்த மருத்துவ அறிக்கை பெறப்பட்டிருக்கிறது. இப்போ அது வந்து அந்த அவங்க ஏற்கனவே பல்வேறு நோய் பாதிப்புகளினால் அவதியுற்றவர். அது அது அந்த ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அவங்க நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறாங்க. இருந்தாலும் கூட இந்த காய்ச்சல் டெங்கு இல்லை, மலேரியா இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இது கொடுத்துருக்காங்க, மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. என்றாலும் கூட இன்னமும் அதை தீவிரமாக கண்காணிக்க சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கும் கூட நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த கேம்பஸை போய் ஆய்வு பண்ணி அதை சுத்தப்படுத்துகிற பணியை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டெங்கு பொறுத்த வரைக்கும் பொதுமக்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீங்களும் வெளியேற்றி தான் வந்துட்டுருக்கீங்க. ஆனால் அந்த ஒரு சில இடங்களில் இன்னுமே அந்த சுற்றுப்புறத்த தண்ணீர் தேங்கிறது வந்து தடுக்க முடியாத சூழல் இருக்குது. இன்னும் பல இடங்களில் வந்து இந்த ஊராட்சி நிர்வாகம் சார்பில் அந்த அந்த தண்ணியோட லீக்கேஜ், அந்த நம்ம அந்த அங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் அந்த இது வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த மேல்நிலை நீர் தேங்க தொட்டி, அங்கே இருக்கக்கூடிய தண்ணி லீக்கேஜ் அதை கண்டுக்கு அன்றைக்கி இருக்கிறதா நம்ம இந்தியா. இல்லை, அதுதான் இப்போ நம்ம செக்ரட்டரி சொன்னார், ஒவ்வொரு இது இது சம்மந்தமான பணியாளர்கள் போய் ஆய்வு பண்ணி எத்தனை வீடை பார்த்தோம், எதாவது நடவடிக்கை எடுத்தோங்கிற ரிப்போர்ட்டை டிடிஎஸ்லாம் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ பொதுப்பணித்துறையின் சார்பிலும் இந்த சிவில் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற இடங்களில் பொதுப்பணித்துறையின் செயலாளர் மூலம் கண்காணிப்பதற்கு இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக அந்த மாநகர பகுதிகளில் குடிசைகளில் இருக்கிறவங்க கூட ஒரு 7 குடம் 8 குடம் தண்ணி பிடிச்சி வீட்டு வாசலில் ஒரு பெரிய தொட்டியில் ஊற்றி வச்சுப்பாங்க, குடமும் வச்சுப்பாங்க. அதை திறந்த நிலையிலே இருக்கிறது கூடாது, அதை வந்து ஒரு வெள்ளை துணி போட்டு மூடி கட்டி வைக்கணும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வை நம்முடைய மாநகராட்சியின் அதிகாரிகளும் ஊழியர்களும் போய் தொடர்ச்சியாக சொல்லின்னு வர்றாங்க. இது மாதிரி தொடர்ச்சியாக அது சொல்லப்பட்டும் வருகிறது. இந்த மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலம் நாமும் கூட வேண்டுகோள் விடுக்கிறோம். பொதுமக்கள் இதை இந்த டெங்கு மாதிரியான இந்த விஷயங்கள்லேருந்து தற்காத்து கொள்வதற்கு அவர்களும் ஒரு பெரிய அளவில் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய அபராதம் போட்டிருக்கோம் அந்த டயர் தேங்க. ஆனால் வந்து மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் அதை கண்டுக்கிறதே இல்லை மாதிரி. இல்லை, இப்போ பெருநகர சென்னை மாநகராட்சி நல்லாவே பண்ணி நிற்கிறாங்க, மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதுக்கு தேவையான இயந்திரங்கள் என்று எல்லாமே இப்போ தயார் நிலையில் இருக்குது. புகை அடிக்கும் இயந்திரங்களை பொறுத்தவரை ஒரு 16,005 இயந்திரங்கள் இருக்கிறது. வைத்திரியம் என்கின்ற மருந்து 66,783 லிட்டர் கையிருப்பில் இருக்கிறது. மாலத்தியான் என்கின்ற மருந்து 12,754 லிட்டர் கையிருப்பில் இருக்கிறது. டெமிபாஸ் வந்து 49,424 லிட்டர் கையிருப்பில் இருக்கிறது. எனவே இந்த எக்யூப்மெண்ட்ஸை பொறுத்த அளவுக்கோ இல்லை மெடிசனை பொறுத்த அளவுக்கோ குறை இல்லாமல் இன்னைக்கு கையிருப்பில் இருக்கிறது. எனவே எந்த வகையிலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மேடம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, முகாம்கள் அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்போ முதற்கட்டமாக நம்ம அந்த டெங்கு இன்ஃப்ளூயன்ஸாக்கு எவ்வளோ நிதி மாவட்டங்களுக்கு அந்த ரெகுலர் கேம்ப் வந்து ரொட்டீன் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருக்கோம், அதை எவ்வளோ முதற்கட்டமாக. இல்லை, இப்போ நம்ம கையில் நடமாடும் மருத்துவ வாகனங்கள் இருக்குது. எங்கேயாவது காய்ச்சல் பாதிப்பு தென்பட்டுச்சுன்னா அந்த ஏரியாவில் போய் ஸ்பெஷல் கேம்ப் போடுவாங்க. அதை இப்போ கூட இப்போ பார்த்துருப்பீங்க, மெட்ராஸ் ஐ வந்து அதிகமாக பரவுது அப்படிங்கிறதால இப்போ இன்றைக்கும் கூட சென்னையில் இருக்கிற ஒரு 12 லட்சம் மாணவர்களுக்கும் இன்னைக்கு அந்த கண் பரிசோதனைகளை தொடங்கியிருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.